பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவ மெய்தி கொடும் கூற்று கிரையன பெண் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்றெனக்கு தருவாய் என்றன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் தோளை வலியுடையதாக்கி உடற் சோர்வும் பிணிபலவும் போக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டுமாறா உடல் உறுதி தந்து சுடர் நாளை கண்டதோர் மலர் போல் ஒளி நன்னி திகழும் முகம் தந்து மத வேளை வெல்லுமுறை கூறி தவ மேன்மை கொடுத்தருளல் வேண்டும் என்னும் காரியங்கள் எல்லாம் வெற்றியேற புரிந்தருளல் வேண்டும் தொழில் பண்ண பெருநிதியம் வேண்டும் அதில் பல்லோர் துணை புரிதல் வேண்டும் சுவை நன்னும் பாட்டின் ஒரு தாளம் மிக நன்றா உளத்தழுந்தல் வேண்டும் பல பன்னீர் கோடி வகை இன்பம் நான் பாட திறனடைதல் வேண்டும் கல்லை வைரமணியாக்கல் செம்பை கட்டி தங்கமென செய்தல் வெறும் புல்லை நெல்லென புரிதல் பன்றி போத்தை சிங்கவேராக்கல் மண்ணை வெல்ல திணிப்பு வர செய்தல் என விந்தை தோன்றிட இந்நாட்டை நான் தொல்லை தீர்த்து உயர்வு கல்வி வெற்றி சூழும் வீரம் அறிவாண்மை கூடும் திரவியத்தின் குவைகள் திரள் கொள்ளும் கோடி வகை தொழில்கள் இவை நாடும் படிக்கு வினை செய்து இந்த நாட்டோர் கீர்த்தி எங்கும் ஓங்க கலி சாடும் திறன் எனக்கு தருவாய் அடித்தாயே உனக்கு அறியதுண்டோ மதி மூடும் பொய்மை இருளெல்லாம் என்னை முற்றும் விட்டகல வேண்டும் ஐயம் தீர்ந்துவிடல் வேண்டும் புலை அச்சம் போய் ஒழிதல் வேண்டும் பல பைய சொல்லுவது இங்கென்ன முன்னை பார்த்தன் கண்ணணிவர் நேரா என்னை உய்ய கொண்டருள வேண்டும் அடி உன்னை கோடி முறை தொழுதேன் அடி உன்னை கோடி முறை தொழுதேன் இனி வைய தலைமை எனக்கு அருள்வாய் அன்னை வாழி நின்னதருள் வாழி ஓம் காளி வலிய சாமுண்டி ஓங்கார தலைவி என் ராணி எல்லோருக்கும் வணக்கம். தொடர்ந்து நான்காவது ஆண்டாக இந்த ஆண்டு பாரதி விழாவிலும் பாரதி தமிழை பாரதி அன்பர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பாக்கியத்தினை எனக்கு வழங்கியுள்ள தொடர்ந்து வழங்கி வருகின்ற ராமநாதபுரம் தமிழ்ச்சங்கத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினையும் வணக்கத்தினையும் முதலிலேயே தெரிவித்துக் கொள்கிறேன். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையேன்னு சமஸ்கிருதத்தில் சொல்றதைத்தான் மந்திரம்னு சொல்றாங்க. அந்த மொழியைத்தான் மந்திர மொழி என்று சொல்லுகிறார்கள். அந்த மொழியைத்தான் மந்திர மொழி என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய பாரதி தமிழ் அதற்கும் மேலான மந்திர தமிழ். அவனுடைய கவிதைகள் மட்டுமல்ல, அவன் படைத்த கதைகளாகட்டும் கட்டுரைகளாகட்டும் அவன் ஆற்றிய சொற்பொழிவுகளாகட்டும் அவன் போட்ட கார்ட்டூன்களாகட்டும் அவனிடம் இருந்து வந்த ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு சொல்லும் மந்திர எழுத்து மந்திர சொல். பாரதி தமிழ் மந்திர தமிழ், பாரதி தமிழ் மந்திர தமிழ். தமிழை வாழ்த்தி மந்திரம் போலே அவன் சொன்ன வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானம் அளந்தது அனைத்து மலர்ந்திடு வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்தலி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ் நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே என்று தமிழ் மொழி வாழ்த்து என்ற தலைப்பேயிட்டு அவன் படைத்த இந்த வாழ்த்தினை இந்த வாழ்த்து பாட்டினை மட்டும் தமிழ்நாட்டில் தினந்தோறும் நூற்றுக்கணக்கானவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் ஒரு மந்திரம் போலே பாடட்டும் முழங்கட்டும் தமிழை பிடித்த பீடைகள் எல்லாம் தீயிடில் தூசாகி தமிழ் மண்ணும் தமிழ் இனமும் தமிழ் மொழியும் மேன்மையடையும் வலிமை பெறும் கீர்த்தி பெறும் அந்த வலிமை அதை செய்யக்கூடிய வலிமை பாரதியின் இந்த தமிழ் மொழி வாழ்த்துக்கு உண்டு.
பாரதியின் இந்த தமிழ் மொழி வாழ்த்துக்கு அந்த வலிமை உண்டு. இது ஒண்ணும் அரஹர பாட்டு கிடையாது, இது ஒண்ணும் அரஹர பாட்டு கிடையாது. 16 வரிகளிலான முழுமையான பாடல். 50 வரி பாட்டுல இருந்து 50 வரி செய்யுள்ள இருந்து ஒரு 12 வரியை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த 12 வரியிலையும் இடையில ஒரு 5 வரி அழுகி போன வாடை அடிக்குதுன்னு சொல்லி அதை எடிட் பண்ணிட்டு மீதி உள்ள 7 வரிகளை மட்டும் வைத்து கொண்டிருக்கிற பாடல் அல்ல இது. இது ஒரு முழுமையான பாடல். எத்தி செய்யும் புகழ் மனக்கு இருந்த பெருந்தமிழனங்க என்று இறந்த காலத்தை போட்டு கையெறு நிலைத்துறை பாடும் பாடல் அல்ல இது. வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே என்று, வளர்மொழி வாழியவே என்று எந்த காலத்திற்கும் வாழ வைக்கக்கூடிய, சிரஞ்சீவியாக வாழ வைக்கக்கூடிய வல்லமை பொருந்திய அமுத சஞ்சீவி கனி இந்த பாடல். செயல் மறைந்து வாழ்த்துதுமே என்று தமிழை கோமா ஸ்டேஜுக்கு படுக்க வைக்கும் பாடல் அல்ல இந்த பாடல். எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே என்று உணர்வு கொண்டு எழச் செய்யும் பாடல், வீறு கொண்டு எழச் செய்யும் பாடல் இது. வங்க கவிஞன் ரவீந்திரநாத் தாகூர் பாடிய ஜனகணமன பாடலை தேசிய கீதமாக அறிவித்து பாரதம் அவனுக்கு கௌரவப்படுத்தியது, பெருமைப்படுத்தியது. தமிழ்நாட்டிலே தோன்றிய தேசிய கவி, மகாகவி பாரதிக்கு நாம் அந்த கௌரவம் கொடுத்தோமா? நாம் அந்த பெருமைப்படுத்தினோமா? அதை செய்திருந்தோம், படுத்தவில்லை. பாரதியை புறக்கணித்து விட்டோம், பாரதியை புறக்கணித்தோம். மாறாக பாரதியை புறக்கணித்து விட்டு தமிழுக்கு, தமிழர்களாகிய நாம் சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொண்டோம். பாரதி விழா உங்களை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன், பாரதி விழாக்களில் அவர்கள் பாரதி படைத்த அந்த தமிழ் மொழி வாழ்த்தை பாட வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு பாரதியின் கவிதையில் காலக்கணக்கு, பாரதியின் கவிதையில் காலக்கணக்கு. காட்டடிக்குது கடல் குமுறுது கண்ணை விழிப்பாய் நாயகனே, தூற்றல் கதவு சாளரம் எல்லாம் தொலைத்தடிக்குது பள்ளியிலே, வானம் சினந்தது வையம் நடுங்குது வாழி பராசக்தி காத்திடவே, தீன குழந்தைகள் துன்பப்படாது இங்கு தேவி அருள் செய்ய வேண்டுகின்றோம், நேற்றிருந்தோம் அந்த வீட்டினிலே இந்த நேரம் இருந்தால் என்படுவோம், காற்றென வந்தது குற்றம் இங்கே நம்மை காத்தது தெய்வ வலிமை என்றோ, நேற்றிருந்தோம் அந்த வீட்டினிலே இந்த நேரம் இருந்தால் என்படுவோம், காற்றென வந்தது குற்றம் இங்கே நம்மை காத்தது தெய்வ வலிமை என்றோ. பாரதியினுடைய தனிப்பாடல்கள் பகுதியிலே இப்படி ஒரு கவிதை உண்டு. அதற்கு அவர் கொடுத்த தலைப்பு புயற்காற்று. ஒரு கணவனும் மனைவியும் பேசிக் கொண்டதாக இதற்கு உட்தலைப்பும் கொடுத்திருப்பார். அப்படி பேசிக்கொண்ட அந்த கணவனும் மனைவியும் வேறு யாரோ அல்ல, பாரதியும் செல்லம்மா பாரதியும். அதற்கு முந்தின நாள் வரைக்கும் அந்த எழுத்து இருந்த வீட்டில் தான் இருந்தாங்க, அந்த நாளில் தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு தான் அந்த புயல் மலை பயங்கர, பாண்டிச்சேரியில் கடுமையான புயல் மலை, அந்த புயல் மலையில தான் நேற்று இருந்தோம் அந்த வீட்டினிலே இந்த நேரம் இருந்தால் என்படுவோம், அந்த வீடு சேதமாகிவிட்டது. அதைத்தான் சொல்றான். இது என்னைக்கு நடந்ததுன்னா 22/11/1916 நடந்தது. இந்த மனுஷன் அப்படி போட்டிருக்கலாம்ல, 22/11/1916 புதன்கிழமை இரவு அப்படின்னு போட்டுக்கலாம்ல. அதுக்கு மட்டும் இந்த கவிதையில் அடப்பு போட்டு ஒன்று போட்டிருப்பான். 22/11/1916 அது என்ன வருஷம்? ஆங்கில வருஷம் அப்படித்தானே. அதை அவன் போடுவான், நல வருடம் கார்த்திகை மாதம் 8 தேதி புதன்கிழமை இரவு. ஒரு சாதாரண விஷயம், அதில் கூட அவன் அவனுடைய சுதேசி குணத்தை காட்டுகிறான், அது அவனுடைய சுதேசி மனப்பான்மையை அங்கே வெளிப்படுத்துகின்றான். இதே மாதிரி அதே கவிதை தனிப்பாடல்கள் திரட்டில் இன்னொரு கவிதை உண்டு, சாதாரண வருடத்து தூமகேது. அது எந்த வருஷம்னா 1910 வருஷம். இந்த உலகத்தில் ஹாலி என்ற ஒரு வால் நட்சத்திரம் வந்தது, அதை வரவேற்றுத்தான் அவன் பாடுகின்றான்.
அத பாடுறவன் 1910 வருஷம் வந்த காளி வால் நட்சத்திரம் சொல்லிருக்கலாம்ல அவன் என்ன போடுறான் சாதாரண வருடத்து தூமகேது 1000 அந்த எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் 1900 நம்ம தமிழ் வருஷங்கள் சொல்றோம்ல இந்த வருஷம் வந்து விஜய வருடம்ங்கறோம் அது மாதிரி அந்த 1910 வருடம் வந்த அந்த தமிழ் வருடம் சாதாரண வருடம் சாதாரண வருடத்து தூமகேது அதற்கு வரவேற்று கூறி அந்த பாடலை பாடுகின்றான் அதுல முதல் 4 வரி மட்டும் 4 வரியிலேயும் முதல் வரி அந்த வரி என்ன வால் நட்சத்திரம் யாராவது பாத்திருக்கீங்களா வால் நட்சத்திரம் அது எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க வால் நட்சத்திரம் எப்படி இருக்கும் நம்ம கற்பனை பண்ண முடியல இல்ல நம்ம இன்னைக்கு பாத்துறோம்னா தெரியும் என்ன அதை கற்பனை பண்ண முடியல இந்த இப்ப சொல்றேன் பாருங்க இந்த ஒரு வரியை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு கார்ட்டூன் போட்டு பாருங்க தினையின் மீது கனை நின்றாங்கு எப்படி தினை தினை பாத்துருப்பீங்கல்ல தினை தெரியும்ல அதுவும் தெரியாது அதுவும் தெரியாது இன்னும் கொஞ்ச நாள் போனா பனையும் தெரியாது நம்ம நாடு நம்ம நிலைமை அதான் தினையின் மீது பனை நின்றாங்கு அவர் ஒரு கார்ட்டூனிஸ்ட் மிகச்சிறந்த கார்ட்டூனிஸ்ட் பாரதி அந்த ஒரு கற்பனை பண்ணி பாருங்க அத ஒரு படமாக ஒரு ஒரு வரைபடமாக வரைஞ்சி பாருங்க தினை தினூண்டா இருக்கும் இல்லையா தினையின் மீது பனை நின்றாங்கு மணி சிறு மீன் மிசை வளர்வால் ஒளிதர கீழ் திசை வெள்ளியை கேண்மை கொண்டிலகும் தூமகேது சுடரே வாராய் இது அப்போ இதே இந்த வரி எங்க இருந்து அவன் எடுத்துப்பாங்கிறது எனக்கு தெரிய வருது எது தெரியுமா திருக்குறளை பாராட்டி திருக்குறளுக்காக ஔவையார் ஒரு வரி சொல்லுவாங்க தினை அளவு போதா சிறு புல் நீர் பனை அளவு காட்டும் படித்தா இது ஒரு அறிவு விஞ்ஞான கருத்து விஞ்ஞானத்தை உள்ளடக்கிய ஒரு கருத்து இதை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு பாடுறான் தினையின் மீது பனை நின்றாங்கு மணி சிறு மீன் மிசை வளர்வால் ஒளிதர கீழ் திசை வெள்ளியை கேண்மை கொண்டிலகும் தூமகேது சுடரே வாராய் இந்த வருஷம் ஒரு வால் நட்சத்திரம் வரப்போகுது இந்த வருஷம் ஒரு வால் நட்சத்திரம் வரப்போகுது நவம்பர் மாசம் 28ஆம் தேதி அது எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய அளவுக்கு கீழ் திசை வானிலை கிழக்கு வானிலை அதிகாலை நேரத்திலே ஒரு வால் நட்சத்திரம் தெரிய போகிறது அந்த வால் நட்சத்திரத்துக்கு பேர் ஐசான் ஐசான் இன்டர்நேஷனல் சயின்டிபிக் அந்த இதுல இருந்து ரஷ்யாவில இருந்த அந்த அமைப்புல இருந்து இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடித்ததால் இதற்கு பெயர் ஐசான் என்ற வால் நட்சத்திரம் இந்த வால் நட்சத்திரம் நம்முடைய சூரிய குடும்பத்திற்கு வெளியில் இருந்து இப்பதான் சூரிய குடும்பத்துக்கு உள்ளவே வருது 10,000 வருஷங்கள் பயணப்பட்டு சூரிய குடும்பத்துக்குள்ள வந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து ஒரு வாரத்துக்கு அதாவது பௌர்ணமி காலத்து முழு நிலவு எந்த அளவுக்கு வெளிச்சமாக தெரியுமோ அந்த அளவுக்கு தெரியும் சொல்லி வானியல் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் எப்படி இந்த வருஷம் வருதோ அது மாதிரி அவன் வாழ்ந்த கட்டத்தில் இந்த வால் நட்சத்திரம் வந்திருக்குது அதை வரவேற்றுத்தான் இந்த பாடலை பாடியிருக்கிறான் ஆக இதுலயே என்ன சொல்றான்னா அந்த 1910 வருஷம் வந்த காளி வால் நட்சத்திரம் சொல்லியிருக்கலாம்ல அவனுடைய உணர்வு எதையும் அந்த சுதேசியாக அந்த சுதேசி எண்ணத்தோட பார்க்க வேண்டும் என்ற உணர்வு அதை என்ன சொல்லுதுன்னா சாதாரண வருடத்து தூமகேது இதே மாதிரி தேசபக்தி பாடல்கள் ஒரு கவிதை உண்டு தேசபக்தி பாடல்கள் ஒரு கவிதை உண்டு குரு கோவிந்தர் என்று ஒரு கவிதை குரு கோவிந்தர் அதற்கு அவன் கொடுத்த தலைப்பு குரு கோவிந்த சிம்ஹ விஜயம் என்பது அது இப்ப நம்ம போட்டுக்கிட்ட தலைப்பு குரு கோவிந்தர் என்பது இதற்கான தலைப்பு அந்த தலைப்புல முதல் 2 வரி வரும் பாருங்க 1756 விக்ரமன் ஆண்டு வீரருக்கு அமுதாம் நானும் உடனே என்ன பண்ண சரி 1750 அடுத்து ஒரு விக்ரம ஆண்டு சொல்லிட்டாரா விக்ரம வருஷம் தமிழ் வருஷத்துல விக்ரம வருஷம் இருக்குதுல்ல இந்த வருஷம் விஜய வருஷம் அது மாதிரி தமிழ் வருஷத்துலயே விக்ரம வருஷம் ஒரு வருஷம் உண்டு நான் என்ன நினைச்சேன் சரி அந்த தான் சொல்றாரு போல் இருக்கு அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா அந்த விக்ரம வருடம் வந்து 1760 தான் வந்தது சந்தோஷம் அந்த விக்ரம வருடம் என்பது 1760 தான் வந்தது பின்ன ஏன் இந்த மனுஷன் 1756 விக்ரமன் ஆண்டு வீரருக்கு அமுதாம் சொல்றான் சந்தேகம் வந்தது அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய கொஞ்சம் தேடி தேடி பார்த்தேன் தேடி பார்க்கறதுக்கு முதல்ல அந்த குரு கோவிந்தர் குரு கோவிந்தர் சிங் பஞ்சாபின் வாழ்ந்த 10ஆம் சீக்கிய குருவாக மதிக்கப்பட்டவர் 10ஆம் சீக்கிய குரு அவர் அவருடைய காலமும் ஏறக்குறைய அவரும் அவுரங்கசீப்பும் சமகாலத்தவர் அவரும் அவுரங்கசீப் சிவாஜி அவர்கள் சமகாலத்தவர்கள் 3 பேரும் ஒரே காலத்தை சேர்ந்தவர்கள் இப்போ 1756 விக்ரமன் ஆண்டுங்கிறாரு அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா அந்த சீக்கியர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது
அந்த 10ஆம் குரு குரு கோவிந்தர் சிங் 1708 ல காலமாயிரார் அது அப்புறம் எப்படி 1756 விக்ரமன் ஆண்டுனார் இவர் அந்த சந்தேகம் வந்தது பல பேர்ட்ட கேட்டு பார்த்தேன் யாரும் சொல்றதுக்கு இல்லை அதுக்கு அப்புறம் அந்த பாரதியினுடைய கால வரிசையில் பாரதி பாடல்கள் என்று சீனி விஸ்வநாதன் அதை தொகுத்து இருக்கிறார் அற்புதமான ஒரு பொக்கிஷம் பாரதியினுடைய அன்பர்கள் ஒவ்வொருத்தரும் வச்சிருக்க வேண்டிய ஒரு அற்புதமான பொக்கிஷம் அது அவர்கிட்டே கேட்டேன் ஐயா இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரா இதுக்கு என்ன அர்த்தம் அவர் என்ன பண்ணாரு ஐயோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதே அவர் தொகுத்ததை நான் எழுதுனேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் போட்டிருக்கிறேன் அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியலை அப்படின்ட்டார் இப்படித்தான் தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த சீக்கியர்களுடைய வரலாறை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த இந்த கவிதையில் அற்புதமான கவிதை இந்த ஒரு கதை போக்கிலே போகின்ற ஒரு கவிதை திடீர் திருப்பங்களும் திகிலான முடிவுகளும் கொண்ட ஒரு சின்ன கதையை அப்படியே வரலாற்று பதிவை கதை போல இந்த கவிதையிலே வடித்திருப்பார் அதான் இந்த கவிதை இந்த கவிதை நடந்திருக்கிறது எப்ப நடந்ததுன்னா 1699 அனந்தபூர் பஞ்சாப்ல இருக்குல்ல அந்த அனந்தபூர்ல வைசாகி மாதத்தில் இந்த சம்பவம் நடந்ததாக அந்த வரலாற்றுல வருது சீக்கியர்களுடைய வரலாற்றுல சரி 1699 நடந்ததை இந்த மனுஷன் 1756 ஏன் சொன்னாரு இப்படிதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்முடைய மதிப்பிற்குரிய தலைவர் அவர்கள் இருக்கிறார்ல தலைவருடைய நண்பர் ஒரு பேராசிரியர் அவர் எனக்கு நண்பர் அவர் ஒரு பத்திரிகை நடத்துறாரு அவர் பத்திரிகையில போடுவதற்காக ஒரு புக்லெட் மாதிரி ஒண்ண கொண்டு வந்து பழசு கண்டமாகி போய் கிடந்தது அதை ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காரு அதை கொண்டு வந்து ஏகத்தை கொடுத்தாரு யோ இதை பாருமே அதை பார்த்து ஒரு நாள் ஜெராக்ஸ் எடுத்து நீர் ஒன்று வச்சு கூறுமையானார் அதில் என்ன சொன்னதுன்னா இந்தியாவில் புழக்கத்தில் இருந்த காலக்கணக்குகள் இந்தியாவில் புழக்கத்தில் இருந்த காலக்கணக்குகள் இப்போ நம்ம கூட சொல்கிறோம் அப்போ கூட பத்திராபீஸ்களில் எழுதும்போது கொல்லமாண்டுன்னு போட்டு எழுதுறோம் இன்றைக்கி விட மாட்டோமே அதை போடுறோம்ல இது மாதிரி சக ஆண்டுங்கிறோம் இது இந்தியாவினுடைய சுதேசி காலக்கணக்கு இதே மாதிரி ஒரு வருஷம் வருது விக்ரம ஆண்டு அப்படின்ட்டு அந்த விக்ரம ஆண்டு எப்போ ஆரம்பிக்குதுன்னா கிமு 57 ஆரம்பிக்குது நல்லா கவனிங்க கிமு 57 ஆரம்பிக்குது அப்போ கிபி 1ஆம் ஆண்டு முதல் ஆண்டு இருக்குல்ல கிபி முதல் ஆண்டுக்கு இணையான விக்ரம ஆண்டு என்னது 58 அதானே 57 + 1 = 58 தான் அதற்கு இணையான விக்ரம ஆண்டு அப்போ இந்த சம்பவம் நடந்தது எப்போ 1699 பிளஸ் கூட்டல் 57 = 1656 அப்போ இவன் எவ்வளவு நுணுக்கமா போய் ஒரு சுதேசி வீரன் பாடும் பொழுது அந்த சுதேசி வீரனை பற்றி பாடும் பொழுது அந்த சுதேசி காலக்கணக்கை போட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த காலக்கணக்கை பயன்படுத்துகிறான் இந்தியாவில் புழக்கத்தில் இருந்த அந்த காலக்கணக்கை பயன்படுத்த வேண்டும் என்ற அவனுடைய சுதேசி உணர்வு அவன் பயன்படுத்திய இந்த காலக்கணக்கிலும் தெரிய வருகிறது அது வந்து ஒரு அற்புதமான கவிதை அந்த கவிதையை அப்படியே முழுவதும் முழுமையாக ஒரு திடீர் காட்சிகளும் திடீர் திருப்பங்களும் திகிலான முடிவுகளும் கொண்டதாக அந்த கவிதையே அமைந்திருக்கும் ஒரு கதை போக்கிலே அந்த கவிதையை முழுவதுமே உங்களுக்கு முன்னால் சொல்லிடுறதுன்னு தான் வந்தேன் அவர் சார் வந்து தலைவர் அப்பவே அப்ப கையை கட்டிட்டு போயிட்டாரு அதனால அந்த கவிதையை இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கூட சொல்லிக்கிறேன் முழுமையான கவிதை உணர்வு கொண்டு எழச் செய்யும் கவிதை அவன் இந்த கதையில மட்டுமில்ல அது மர்ம கதை அது மர்ம கதை மாதிரி இருக்கும் அவன் மர்ம கதையும் எழுதுறான் என்னைக்கு என்னமோ பட்டுக்கோட்டை பிரபாகர் ராஜேஷ்குமார் எல்லாம் மர்ம கதை திகில் கதை எழுதுறானே அவனும் மர்ம கதை எழுதியிருக்கான் அவன் அவனுடைய கதைகளை பார்க்கும் பொழுது மர்ம கதை எழுதியிருக்கான் என்ன அருமையாக வாய்ப்பு கிடைத்தால் அந்த கதையை கூட ஒரு முறை எனக்கு வாசிக்க தோன்றுகிறது அதே மாதிரி அவன் ஆற்றிய சொற்பொழிவு தலைவர் கூட இங்கே சொல்லும் பொழுது அதை லேசா கோடிட்டு காட்டினார் சொற்பொழிவு இஸ்லாத்தின் பெருமை என்ற தலைப்பிலே ஒரு சொற்பொழிவு ஆற்றியிருக்கான் மனுஷன் என்ன எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த சொற்பொழிவை முழுமையாக அப்படியே வாசிப்பதுன்னு கூட முடிவு பண்ணியிருக்கேன் அற்புதமான ஒரு சொற்பொழிவு அவன் பாரதி கடைசியாக ஆற்றிய சொற்பொழிவு கருங்கல் பாளையத்தில் ஈரோடுல இன்னைக்கும் கூட டிசம்பர் 11 சரி ரைட் காலக்கணக்கு இந்த காலக்கணக்கு சொல்லிட்டு
இந்த பாரதியையும் பாரதி தமிழையும் பாரதிக்கே ஆண்டுதோறும் விழா எடுத்து சிறப்பு செய்யும் உங்கள் அனைவரையும் பூக்கள் தூவி வாழ்த்தி விடுகிறேன். என் கையில பூக்கள் கிடையாது, ஆனால் பூக்கள் தூவி வாழ்த்துகிறேன். கேக்குறீங்களா? அது மட்டும் வாழ்த்திட்டு முடிச்சுக்கிறேன். வள்ளிதழ் ஒன் செங்காந்தள் ஆம்பல் அணிச்சம் தங்கைய புகழை குறிஞ்சி வெற்றி செங்கோடு வேறி தேமா மணிச்சிகை உரிதனார் அவள் தொத்து உந்தொள் குவிடம் எரிகுறை எருளம் சொல்லி கோவிடம் வடவணம் வாகை வாழ்க்கும் குடசம் எருவை செருவளை மணிப்பும் கருவளை பையனி வாணி பல்லினர் குரவம் பசும்பிடி வகுளம் பல்லினர் காயா விரிமலர் ஆவிரை வேரல் சூரல் குறி பூளை குருநரும் கண்ணி குறிகளை மருதம் விரிபூம் கோங்கம் போங்கம் திலகம் தேங்கமல் பாதிரி செருந்தி அதிரல் பெருந்தன் சண்பகம் கரந்தை குளவி கடிகமல் களிமா தில்லை பாலை கல்லிவர் முல்லை குள்ளை படவம் சிறுமார் ஓடம் வாழை வள்ளி நீள்நறு நெய்தல் தாளை தளவம் முள்தாள் தாமரை ஞாழல் மொபல் குடி சேடல் செம்மல் சிறுசியம் குரளி கோடல் கைதை குங்குமுதிர் நறுவாளை கழுகமல் நெய்தல் பாங்கர் மரம் பல்பும் தனக்கம் ஈங்க இளவம் தூங்கினர் கொன்றை அரும்பு அமர் ஆத்தி நெடுங்கொடி அவரை பகன்றை பலாசம் பல்பும் பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்துபாரம் தும்பை துளாய் சுடர்பும் தோன்றி நந்தி நரவம் நரும்புண்ணாகம் பாரம் பீரம் பைங்குருங்கத்தி ஆரம் காழ்வை கடியிரும் உன்னை நரந்தம் நாகம் நள்ளிருள் நாரி மா இரும் குருந்தும் வேங்கையும் பிறவும் அறக்கு விரித்தென்ன பரேரம் உலகுடன் சங்க தமிழ் இலக்கியமாம் குறிஞ்சி பாட்டில் கபிலர் காட்டும் இந்த 99 பூக்களாலான பாக்களையே பூக்களாய் தூவி நம் அன்னை தமிழையும் அருந்தமிழ் புலவன் பாரதியையும் தமிழுக்கு ஆண்டுதோறும் பாரதிக்கு ஆண்டுதோறும் விழா எடுத்து சிறப்பு செய்து வரும் ராமநாதபுரம் தமிழ் சங்கத்தைச் சேர்ந்த உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.